உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம். மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், அருமை நண்பர் இளைய அருணா, ஜெயந்தி அருணா தம்பதியினுடைய அன்பு மகள் மருத்துவர் ரோகிணி தீபா அவர்களுக்கும், சென்னை மயிலை தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சாய் கிருஷ்ணா விஜயலட்சுமி ஆகியோருடைய அன்பு மகள் பொறியாளர் சா கிஷோர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய இளைய அருணா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மணமக்களுக்கும் நான் நன்றி சொல்லிட்டு கொள்கிறேன். நாங்கள் பூர்வரை ஆகிய அருணா அவர்கள் பேசுகிற போது எங்கள் உறவினர் இல்ல திருமணம் என்று சொன்னார். உறவின் அடிப்படையில் உங்களுக்கு உறவு அந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னுடைய உடன் பிறப்புகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர் மேலே இந்த விழிக்கிற நேரத்தில் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகிறார் என்று தன்னுடைய உடன்பிறப்புகளை அழைப்பது உண்டு. அதே போல் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு குடும்ப பாச உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பது நாளறிந்த உண்மை. ஆகவே இது உங்கள் உறவின் அடிப்படையில் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் மட்டும் சொந்தப்பட்டாட முடியாது, நாங்களும் சொந்தப்பட முடியாது. ஆகவே இது நம்முடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய குடும்ப நிகழ்ச்சியாகத்தான் கருதி இந்த விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு சீர்திருத்த திருமணம் என்று நம்முடைய இளையாரன் அவர் நன்றி உரையாற்றுகிற போது எடுத்து சொன்னார். உண்மைதான், சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம், தன்மானத்தோடு நடைபெறக்கூடிய திருமணம். ஆக இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் நாட்டிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், உடைய தலைவர் கலைஞர் அவர்கள், திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இது போன்ற திருமணங்களை ஒரு காலத்தில் ஏன் 67க்கு முன்பு 1967க்கு முன்பு நடைபெற வேண்டிய நிலையில் அது சட்டப்படி செல்லுபடியாக வேண்டிய அங்கீகாரத்தை பெற முடியாத நிலையில் தான் நடந்திருக்கிறது. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பை அண்ணா தலைமையில் நாம் ஏற்றோம். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சர் என்கிற அந்த உரிமையோடு அந்த முறையோடு சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து 3 தீர்மானங்களை அண்ணா அவர்கள் நமக்காக நிறைவேற்றி தந்தார்கள். அவர் ஆட்சியில் இந்த நேரத்திலேயே 1, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர், அதேபோல் இருமொழி கொள்கை, அடுத்து 3வதாக சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற அந்த அங்கீகாரத்தில் அண்ணா அவர்கள் நமக்காக பெற்று தந்தார்கள்.
ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறியிருக்கிறது. ஒரு காலத்தில் வைதிக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு புரோகிதர்களை தேடி, ஐயர்களை தேடி, அவர்களுக்கு நேரம் கூட இருக்காது. ஒரு நாளைக்கு நாலஞ்சு திருமணத்தை அவசர அவசரமாக நடத்தி வச்சுட்டு அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த வைதிக திருமணத்தை நடத்தி வைக்க. இப்பெல்லாம் நிலைமை தலைகீழாக மாறி எங்களை போன்ற ஐயர்களுக்கு தான் இப்போ அதிகமான டிமாண்ட் இருக்கு. பக்கத்தில் ஆன்மீக வரி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் சொன்னார். எங்களுக்கு பெருமைன்னாரு, உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் பெருமை தான். ஆனால் அதை வச்சே இன்னைக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். இதை வச்சே அரசியலை குழப்பி இந்து மதம்னு சொல்லி சொல்லி திமுகவை வீழ்த்திடுதான் அப்படின்னா திட்டப்பட்டு இருக்கிறாங்க. அது ஒழுங்காலும் நடக்காது. ஆகவே இன்றைக்கு நான் தலைமையேற்று நம்முடைய இளையண்ணா அவர்கள் இல்லத்தில் அவருடைய அன்பு மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை பங்கேற்க நடத்தி நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவரே சொன்னார், கலந்து திருமணம், சீர்திருத்த திருமணம், வைதிக திருமணம், சுயமரியாதை உணர்வுடன் நடக்கிற திருமணம், எல்லாவற்றையும் தாண்டி இந்த காதல் திருமணம் அவர் நான் வந்தவர்கள் தான் விசாரித்தேன். நம்முடைய சகோதரி யார் அவர்கள் அண்ணாவர்கள் இடத்துல உங்களை அவருடைய நாட்கள் வந்து விளக்கமாக சொன்னார்கள். ஆகவே காதல் திருமணமாக இருந்தாலும் கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஆக அவருடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை நாமெல்லாம் முன்னின்று வாழ்க்கக்கூடிய வகையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொன்றையும் சொன்னார், எனக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று மகள், இன்னும் அடுத்த ஒரு மகன். மகன் திருமணத்தை நான் தான் ஒன்று நடத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். மகன் திருமணத்தை மட்டுமல்ல, உங்கள் மகனுக்கு மகளுக்கு பிறக்கக்கூடிய நான் தான் நடத்தி வைக்கப் போகிறேன். அதை எனக்கு நான் ஆகவே ஒரு ஒரு குடும்ப பாச உணர்வோடு நாம் எல்லாம் இந்த விழாக்களை கலந்து கொண்டு மணமக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பூங்கோதை ஆரோடைய அண்ணாவது பெண்ணு மாப்பிளைய மனத்தை விட பரவாயில்ல, எங்கள் தலைவரை மறைக்காதீங்கன்னு புறக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள்லாம் விருது உழைச்சாங்க. ஆனால் வேண்டுகோள் வச்சாலும் அதை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற மனசை விட பரவாயில்ல, உண்மை செய்திகளை தான் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லி குற்றம் சொல்ல விரும்பல, உங்களை ஏக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வியாபாரம், அவங்க விளம்பரம், நீங்க ஒழுங்காக தான் எடுத்து கொடுக்குறீங்க, உண்மை செய்திகள் தான் எடுத்து கொடுக்குறீங்க. ஆனால் அங்க வெளி மேல இடத்துல இருக்கிறவங்க கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த சிறுசி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் உங்களை சொல்லலை, உங்களுடைய மேலெடுத்து சொல்றேன். ஆகவே இன்னைக்கு எவ்வளவுதான் அந்த செய்திகளை மூடி மறைச்சாலும் திட்டமிட்டு அந்த பணிகளை செஞ்சுருந்தாலும் மக்கள் உண்மை செய்தியை அறிந்து கொண்டு திமுக மக்கள் தான் இன்னைக்கு பாருங்க நாட்டில் எவ்வளவு பெரிய அக்கிரமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முக்கியம் தராங்கன்னா தரதில்லை. யாராவது திடீர்னு வந்து கேட்டு திறந்து வாசல் வந்து பெட்டி கொடுத்தா பெருசாக போட்டுருப்பான். போட்டுட்டு அவர் ஷூட்டிங் போயிட்டார், முடிச்சுட்டு வருவார். அப்போ விமானங்களுக்கு என்ன ஒரு பெட்டி எடுப்பாங்க, அதை பரபரப்பு போடுவாங்க, ரெண்டு நாள் பாதை மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியத்துவம், அதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். இப்போ எவ்வளவு நாட்டில் அக்கறை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 15 நாட்களாக வந்துவிட்டு செய்திருந்தேன் டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடாது, பப்ளிக் சர்வீஸ் கிரு இது கரப்ஷன் சொல்லணும். அந்த பேர் மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய அக்கறை நடந்துக்கிட்டு இருக்கு.
2016 இருந்து நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆக அதை மூடி மறைப்பதற்கு என்ன திட்டம்? இதுல பாத்தீங்கன்னா இதுல யாரு முக்கிய காரணம்னா ஜெயக்குமார். தப்பா நினைச்சுக்காதீங்க, புரோக்கர் ஜெயக்குமார் சொல்றது வாயப்படுத்த வந்து சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கீங்க. புரோக்கர் ஜெயக்குமார். ஆக இந்த புரோக்கர் ஜெயக்குமார கைதப்பட்ட நீதிமன்றத்தில் போய் தானாக முன்வந்து போய் ஆஜராயிருக்கிறார். தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கடந்த 15 ஆண்டுகளாக அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில விட்டுருந்தாங்க. ஆக திடீர்னு வந்து அவராக தானாக ஒரு ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன? அங்கதான் சூழ்ச்சி இருக்கு. ஆக இந்த உண்மை நிலவரத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் மட்டும் இல்லை எல்லா கட்சித் தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சித் தலைவர்கள் சிபிஐ விசாரணை நடத்தணும், அப்பதான் உண்மை வெளியில வரும். சிபிசிஐடி விசாரணை போது சிபிசிஐடி விசாரணை போது உண்மை விலை வராது. ஏனென்றால் அது அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய துறை. அதனாலதான் சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு பயங்கர ஊழல் நடந்திருக்கு, அதுல அமைச்சரே தலையிட்டு இருக்கிறார். அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து உத்தரவுகள் எல்லாம் வந்திருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஆக அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், பதவி விலகணும். அப்பதான் இது உண்மையான விசாரணை நடத்த முடியும், உண்மையான சுதந்திரமாக இந்த விசாரணை நடத்த முடியும் என்று அழுத்தம் திருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. கொள்ளையடிப்பதிலும் அதில் அதில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் தான் இருக்கு. அவர் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர வேறில்லை. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் இடையில இருப்பது ஒரு 13 மாதம் 16 மாதம் தான். ஆக பொது தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அப்படி சந்திக்கிற நேரத்தில் நான் உறுதியோடு சொல்கிறேன், இந்த ஆட்சியில் நடந்துகொண்டு இருக்கக்கூடிய ஊழல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள், படுபாதகங்கள், லஞ்சம், லாபமே அத்தனையும் ஒன்று விடாமல் அதை கண்டுபிடிச்சு மக்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அதற்கான முழு முயற்சிகளை திமுக ஈடுபடும் என்ற அந்த உறுதியை நேரத்தை எடுத்து சொல்லி இந்த திருமண விழாவிற்கு எத்தனையோ நிகழ்ச்சிக்கு இந்த பகுதிக்கு நான் பல பொறுப்புகளிலிருந்து வந்திருந்தாலும் இளைஞர்களிலிருந்து வந்திருக்கிறேன், துணை பொதுச் செயலாளர் வந்திருக்கிறேன், மேயராக வந்திருக்கிறேன், அதே போல துணை முதலமைச்சராக நிலையில் வந்திருக்கிறேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், பொருளாளராக இருந்திருக்கிறேன், ஒரு தலைவராக இருந்திருக்கிறேன் என்று திரு வீடு சொன்னார்கள். எந்த பொறுப்பிலிருந்து வந்தாலும் இன்றைக்கு உங்களை ஒருவனாக எடுத்து சொல்லி மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெற்று சிறப்போடு வாழ்வாக்கு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை செலுத்தக்கூடியவர்களாக புரட்சிக்கு மிக பாரதியார் பாரதிதாசர் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு வாழுங்கள் வாழுங்கள் வாழ்க்கை வாழ்க்கை.